Told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. I guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long. It hurts to watch your blue eyes fade to gray as you fade away. As you fade away. Told your friend you're not okay. And tell me what's wrong, and why you never said you felt. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீக் டேஸ் ரொட்டீன் இந்த மாதிரி போச்சு அப்படின்றது தான் காலையில் வந்து குழந்தைங்கலாம் ஸ்கூல் அணிச்சதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல தான் சரி இன்டோர் பிளான்ஸ்க்கான பாட் மிக்சிங்லாம் ரெடி பண்ணி அதை வந்து பிளான் பண்ணிடலாமேனு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் இது எல்லாமே கம்ப்ளீட்லி இன்டோர் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செமிஷேரில் வைக்கிற மாதிரியான பிளான்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து சன்லைட்டில் வைக்கிற மாதிரியான பிளான்ஸும் இருந்தது இல்லை சன்லைட்டே இல்லாமல் வைக்கக்கூடிய பிளான்ஸும் இருந்தது உங்கள் வீட்டை சுற்றி தானே இவ்வளோ மரங்கள் இருக்குல்ல கோத்தமே எதுக்கு இண்டோர் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம் கொஞ்சம் அந்த பிளான்ஸ்லாம் இருந்ததுன்னா நமக்கு அதை பார்க்கும்பொழுது நல்ல ஒரு வைப் வந்து கொடுக்குங்க இது வாங்கி வந்து ஒன் வீக் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பாட்ஸ்லாம் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன் இது மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட ஆகிடுச்சி சூப்பராக வந்துட்டு இருக்கான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பராமரிப்பு விலைகள்லாம் ஜாஸ்தி இருக்காது அந்த கொஞ்சம் அந்த காஞ்சி இலைகள்லாம் அப்போ எடுத்து விடுற மாதிரி இருக்கும் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து இப்போ வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து இப்போ ரொம்ப அந்த கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்கிறனால டூ டேஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு தான் தண்ணி விடுவேன் நமக்கு வீட்டுக்கு வெளிலேயும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுற்றியுமே நிறைய செடி வச்சுருக்கோம் வீட்டை சுற்றியுமே நிறைய மரங்கள் தான் இருந்தாலும் இந்த இன்டோர் பிளான்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிச்சனுக்காக வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னலாக வந்து குக்கிங் பாட்ஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸு இதெல்லாம் வாங்குறதுல எனக்கு ரொம்ப விருப்பம் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த கடை முன்னாடி போய் நின்றுடுவேன் வீட்லேயே சொல்லுவாங்க போதும் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனாலவே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே வந்து நான் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து ஆட் பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து சேஃப் ஃபார் லேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்டோர் விசிட் பண்ணி வாங்கின பாட்ஸ் தான் அதிகம் ஹோம் சென்டர்ல கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அட் ஹோம்ல கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அப்புறம் வெஸ்ட் சைடில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அது மாதிரி அங்கங்க போகிறப்பெல்லாம் பிடிச்சது அப்படி பார்த்து தான் சப்போஸ் இதோட ஆன்லைன் லிங்க் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாமே பார்த்திங்கனா இது வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வாங்கினேன் எங்கள் வீட்டில் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னு இது ஆகுதுன்னு அந்த குக்கிங் பிடிக்கிறவங்களுக்கு அந்த அந்த மாதிரி பாட் கலெக்ஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்க தாங்க தெரியும் அது வாங்கினதுக்கப்புறம் இருக்கும் பாருங்கள் மனசில் சந்தோஷம் அது வந்து வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் நான் எவ்ரி மந்த் வந்து நான் ரீஸ்டாக் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ்ல வந்து என்னோட பீரியட் பேண்டிஸும் இன்க்ளூட் ஆகும் நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருந்தே ஆர்டர் பண்ணிடுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எவர் ஈவ் அப்படின்ற பிராண்ட்ல தான் பீரியட் பேண்டிஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்லயுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் ஸ்மால் டு மீடியம் மீடியம் டு லார்ஜ் லார்ஜ் டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல் டு எக்ஸ்எல் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு பேண்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலான ஒரு கவர்லாம் வந்து கொடுப்பாங்க நான் இந்த பிராண்ட்ல இருந்து பீரியட் பேண்டிஸ் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குது நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு ஆன்டி லீக்கேஜ் ப்ரொடக்ஷன் பத்தி நான் சொல்லி ஆகணும் அப்டூ டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த தை போர்ஷன் வந்து எல்லாமே எலாஸ்டிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காட்டனால வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னால நமக்கு அந்த இரிட்டேஷன் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது நார்மலான சானிடரி நாப்கின்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து ஃபோர் டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கு இப்போ நான் பீரியட் பிளான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் வழிய ஒரு ப்ளூ கலர் சொல்யூஷன் வந்து நான் போட்டிருக்கேன் எவ்வளவு சீக்கிரமா அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்க நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் லைட்டா மாதிரி டேப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபரே ஆகல அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்சர்வ் ஆயிருது இந்த பீரியட் பேண்டீஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே அளவு நம்ம டிஸ்போஸ் பண்றது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நம்ம சைடில் டேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பாலிட்டீன் கவர்ல போட்டு நம்ம ஈஸியா வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த எவர் ஈ பீரியட் பேண்டீஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட பையங்க் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நம்ம வாங்க அந்த பாட் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேங்க இப்போ மணி ரெண்டரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் எந்திரிச்சிட்டு லன் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஜூஸ்க்காக வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன் சப்போட்டா தான் இருந்தது இது வந்து நல்லா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்றி அடிச்சிங்கன்னா நல்லா க்ரீமியான ஒரு மில்க் ஷேக் வந்து கிடைக்கும் நதின் சித்துவோட ஃபேவரெட்டான ஒரு விஷயங்க சப்போட்டா இருந்தது அப்படின்னாவே நதின் சித்துவுக்கு வந்து மில்க் ஷேக் கண்டிப்பாக வேணும் அப்படின்டுவாங்க அதனால் எடுத்து நான் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பிஸ்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக மெஷர் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தேங்காய் பிஸ்கெட் வந்து டெசிக்னேட்டட் கோக்னட் தான் ஆட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் தேனமாரி மரம் இருக்கும்போது நாம ஏன் வந்து ஸ்டோர் ப்ராட் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கிறேங்க ஜஸ்ட் அந்த கருப்பு இல்லாமல் அந்த வெள்ளை மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ அந்த பிஸ்கெட்டோட அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும் நாளைக்கு வந்து ஒரு தேங்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வந்து பாட் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம திருவிச்சிருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இதோடய அளவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து சுகர் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா பிஸ்கட் ஒரு டெக்ஸ்டர் வந்து ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் நான் வந்து நீங்கள் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் அது கூட வந்து மைதா அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி நம்ம வந்து வறுத்து ஆற வச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கை யூஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டோ கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அதை வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டோவா எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிஸ்கெட் எந்த சைஸில் வேணுமோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு ஈவன் சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டோவுமே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்லேருந்து தேர்ட்டி கிராம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் ஒவ்வொரு டோவுமே அப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈக்குவல் சைஸஸில் வந்து இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாவு பெசையும் போது வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குக்கி கட்ரு வச்சு கூட அந்த பிஸ்கெட் வந்து ஷேப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் அப்படி கை வச்சு ஷேப் பண்ணிட்டேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து ஆர வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து லைட்டாக வந்து மேலே வந்து போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் எந்த ட்ரே வச்சு நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அதிலையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா அவனில் வந்து ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட வந்து ஆகும் எனக்கு வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட வந்து எடுத்துக்கிச்சு பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா உங்களுக்கு மறுமுறுப்பாக ஆகுங்க இப்போ நல்லா ஆரிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் சப்போட்டா மில்க் ஷேக்கும் ரெடி பண்ணிட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு சரி நம்ம இவ்வளோ நேரம் வேலை அப்போ நமக்கு இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் சுகரே ஆட் பண்ண வேண்டாங்க சப்போட்டாவில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் சுகரே போதும் நதின் சித்தம் வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து இருந்து வந்துவிட்டாங்க வந்துட்டு மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு அவங்களும் தோப்புக்கெலாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ஆடு வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முடிஞ்சு இப்போ தான் வந்து பட்டிக்கு வந்து கிளம்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தக்காளி செடி வச்சிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் பூச்செடிகள்லாம் வச்சிருந்தோம் அதுக்கெலாம் தண்ணி விடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி விடுறதுக்காக ஓஸ்லாம் வந்து போட்டு கொடுத்தேன் நதினே வந்து பார்த்திங்கன்னா அம்மா நான் தண்ணி விட்டுறேன் நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வந்து ஓஸ் மட்டும் எனக்கு இழுத்து மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் நம்ம நதின் குட்டியோட சைக்கிள் வந்து யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில பாருங்கள் தவக்கில் மாதிரி கமுத்தி போட்டு வச்சுருக்கான் இந்த சைக்கிளுக்கு மட்டும் வாயிருந்தான் நான் அதில் என்ன விட்டுரு அப்படின்னு கெஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த மாதிரி வச்சு அந்த சைக்கிளை வந்து பாடாக படுத்திகிட்டு இருக்கான் கேட்டால் வந்து அவன் ஸ்போட்டே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வச்சு தான் எடுக்க போகிறான்னா அந்த மவுண்டில் எல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டு வாங்க அந்த ஸ்போர்ட் தான் அவர் வந்து போக போகிறாரா அதுக்கேற்ற மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படி கொஞ்ச நேரம் வந்து குழந்தைங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரைட் சிக்கன் அது கூட வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சிருந்தோம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நதின் வந்து என்ன கேஎஃப்சி வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் கேவ்சி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தான் நம்ம போய் ஆகணும் சரி அவ்வளோ தூரம் இதுக்காக ட்ராவல் ஆகி போகாட்டே என்ன நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மதியமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அதை வந்து நான் மேரினேட் பண்ணிவிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணிட்டேன் நான் ரொம்ப அக்கேஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மந்த்லி ஒன்ஸோ டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுப்பேன் பேபிகார்ன் வந்து ஜஸ்ட் வந்து நான் ரீஹீட் மட்டும் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஃப்ரைட் சிக்கனும் வந்து பேபிகார்னும் வச்சு எங்களோட டின்னர் வந்து முடிச்சாச்சு உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக நாளை முக்கால் கிட்டே எழுந்திரிச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே வந்து நான் எடுத்து வச்சுருந்துருக்கணும் அப்படியே கொஞ்சம் அந்த டயர்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் போச்சு அப்படிங்கிறதுனால அது எதுவுமே எடுத்து வைக்கலாம் அப்படியே தூக்கி அந்த ஓரமாக சாக்க வச்சாச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருக்கு அண்ணாட்டியே வந்து இதெல்லாம் வேணும்னு சொல்லியாச்சு அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதை வந்து எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதா ஒரு பெரிய வேலைங்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நான் பிரித்து வச்சுட்டேன் ஓகே வந்து தனியாக பார்த்தீங்கன்னா கேப்சிக்கம் அதுக்கப்புறம் பி பீட்ரூட் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கிடணும் அப்புறம் பச்ச பட்டானி எல்லாமே வாங்கிடணும் அது எல்லாமே எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த பேஸ்கெட்ஸும் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணிடலான்ட்டு மாவு வந்து பசிஞ்சு எடுத்து வச்சிட்டேன் அது கூட வந்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா வந்து நான் உங்களுக்கு ஷேர் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து கொஞ்சம் நிறைய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நறுக்கி போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் வேக வச்சு உதிர்த்து போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் குக்கரில் வந்து ரெண்டு விசில் வச்சு நான் எடுத்துக்கப் போகிறேன் மதியம் சாப்பாட்டுக்கு வந்து பருப்பு குழம்பு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து நான் போட்டு வச்சுட்டேன் இல்லைனா மதியம் ஒரு டைம் நம்ம சமைச்சிட்டு இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் அப்போ ஒரு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மோஸ்ட்லி இந்த காலையில் டைமில் எல்லா வேலையுமே முடிச்சிடுறது இப்போ வந்து நம்மளோட அந்த வெஜிடபிள் குருமா தேவையான அளவுக்கு நான் வந்து வெங்காயம் வந்து நான் அதுக்கு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஒரே ஒரு கேரட் இருந்தால் போதும்ங்க ரொம்ப தேவையில்லை இது வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்க ஃபேமிலிக்கு ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு கேரட் வந்து கொஞ்சம் பெரிய சங்ஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான அந்த பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இது வந்து உதிர்த்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படிங்கன்னா நமக்கு காஞ்சதோடு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுறப்போ அந்த அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்புக்கான தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் எண்ணெய் அது வந்து கடலைப்பருப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா கீரல் போட்டு சேர்த்துருக்கேன் அது கூட வந்து கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து வீட்டில் வந்து ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உரிச்சு அது இந்த மாதிரி வந்து சின்ன கிரேட்டரில் வந்து துருவி அதை வந்து நான் ஆட் பண்ணிக்குவேன் இது கூட வந்து தேவையான அளவு உப்பு அது கூட வந்து நம்ம கரம் மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப பொருள்லாம் ஆட் பண்ண பொருள் ஜஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் அது கூட துருவி வச்ச இஞ்சி பூண்டு அந்த இதையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிருங்க அந்த பொடியோட அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்க உருளைக்கெழங்கும் சேர்த்து நல்லா தளத்தளம் நல்லா கொதிக்கட்டுங்க கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காய் அது கூட வந்து ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசகசா வந்து நல்லா அரைச்சு அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்ததும் இறக்கிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து கரம் மசாலா வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம் அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே நான் தேய்ச்சி போட்டு எனக்கு லேயர் சப்பாத்தி பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்து பத்துலேயானு தெரியல போதும்பா இதுவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்டாக தேய்ச்சி தேய்ச்சி போட்டாச்சு இதுவே பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அவங்களாம் இருந்ததுனால நிறைய வந்து சப்பாத்தி வந்து பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நம்ம அப்படியே ப்ளாக் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் என்னாச்சுன்னு கேட்டிங்க வாங்க நம்மளே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நம்மளோட மாடி தோட்டம் வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக நானுமே மிஸ் பண்ணேங்க இருந்து நிறைய வேலைகள்லாம் எப்போவுமே பார்த்துட்டே இருப்பேன் ஏதோ அதை விட்டு ரொம்ப தள்ளி போன மாதிரி இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா புவனேஷோட மேரேஜ் தான் மேரேஜோட ஷாப்பிங் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வேலை பார்க்குறது அப்புறம் ஷாப்பிங் போகிறது வரது அதை பற்றினா பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு மாடி தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போகலை ஜஸ்ட் அதை உயிரோடு வச்சுருந்தேன் ஆனால் வந்து ரீப்ளான் பண்ணுறது மறுபடியும் விதைகள் வந்து விதைக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன் இதெந்த பிளான்ட் அப்படிதாங்க இருந்துச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மாடித்தோட்டத்தோட அந்த பராமரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மாடித்தோட்டோட அறுவடை வந்து உங்களுக்கு நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் நிறைய அறுவடைகள்லாம் இருக்குது முக்கியமாக சின்ன வெங்காயம் வந்து இருக்குது ஆனால் எந்தளவுக்கு ஈல்டு இருக்கும் அப்படின்றது தெரியல ஏன்னா வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டாம் மட்டும் தான் நாங்கள் வந்து இடையில வந்து கொடுத்தோம் அதுக்காக வந்து பெருசாக எதுவும் பண்ணலை வந்து இப்போ ஒரு மூணு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் உங்களுக்கு வந்து நான் தனி வீடியோ நான் கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து நான் மாடி தோட்டத்துக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் கீரைகள் இருந்ததுங்க அதை மட்டும் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் சரி வாங்க இப்போ கீரைகள் வந்து அறுவடை பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் பாட்டி இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோட்டத்துக்கு வந்தாங்க தாத்தாவும் மேலே வந்துட்டாங்க ஆக்சுவலாக பாட்டிக்கு வந்து தோப்புக்குள்ளேயே ஒரு புல்லு கூட இருக்கக்கூடாதுங்க ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாங்க தோட்டம் வந்தோன்னா ஐயோ இங்கே புல்லு இருக்கு இங்க புல்லு இருக்குன்னு அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாத்தா எப்பவும் போல வந்து எல்லாத்தையும் வம்பெழுத்துட்டு இருந்தாங்க தாத்தாட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் சரி வாங்க அதுவும் நீங்க கேட்ட ஒரு கொஷின் தான் இப்போ கேட்க போறேன் தாத்தா விஜயகாந்த் இறந்தப்ப கேட்டாங்க உங்க தாத்தா வந்து விஜயகாந்த் ஆச்சே தாத்தா வருத்தப்பட்டாங்களான்னு கேட்டாங்க நீ வருத்தப்பட்டீங்களா அழுதிங்களா அதுவும் இல்லை ஆ ஏங்க தத்தா நல்ல பணம் தான் படம் பார்த்தா அவன் படம்னு நல்லா பார்ப்பேன் வேற படமெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு ஆ ஆ ஆ அதனால் வருத்தப்பட்டிங்களா ஆஹான் ஓ ஒரிக்க போகிறேன் ஆஹான் என் பேத்தி கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி தத்தா கொடுப்பீங்க என்னன்னு சொல்லி கொடுப்பீங்க என்னுடைய ட்ரிப்ஸ்னு கொடுப்பா ஏன் டிப்ஸா கிப்டா கிப்டு கிஃப்ட் சரி சரிங்க தாத்தாவை பார்த்தா தொண்ணூறு வயசு ஆன மாதிரி இருக்கான்னு பாருங்களேன் பயங்கரமா எந்தவா இருப்பாங்க தாத்தா இருந்தாலே அந்த வைபே வேற மாதிரி இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த கீரைகள்லாம் எடுத்துட்டு இருக்கேன் இது எல்லாமே தண்டுக்கீரை தாங்க தண்டுக்கீரை வந்து ருசி வந்து வேற லெவலில் இருக்கும் யாருக்கெல்லாம் தண்டுக்கீரை பொரியல் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்க இப்போ மாடித்தோட்டிலேருந்து அந்த கீரை வந்து போதும் போதும் அளவு அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்குது வாரத்தில் மூணுலேருந்து நாலு நாள் கிட்ட வந்து நம்ம கீரை பொரியலே பண்ணுற அளவுக்கு வந்துடுதுங்க கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க வந்து நீங்கள் மாடித்தோட்டம் வந்து ஃப்ரீக்குவென்ட்டாக ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மாடித்தோட்டத்துக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பா ஷேட் நெட் தேவையா அப்படின்னா நான் ஷேட் நெட் இல்லாம போயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்தில் வந்து நல்லாவே ஈல்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஷேட் நெட் வந்து கண்டிப்பா இருக்குன்ற அவசியம் இல்லை ஒரு சில பிளான்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தேவைப்படலாங்க முக்கியமாக அந்த கிரேப்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பந்தல் மாதிரி போட்டுவிட்டிங்கன்னா ஒன்றும் கவலை கிடையாது ஒரு சில தான் தேவை எல்லா பிளான்ஸ்க்கும் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டிலிருந்து எவ்வளோ கீரைகள் இருக்கோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பூ வர ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா கீரைகளுமே எடுத்துக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்டு கீரையும் இருந்தது கொஞ்சம் மணத்தக்காளி கீரையும் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரைகள்லாம் ஓரளவுக்கு காஞ்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தோட்டத்தில் வந்து மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு கண்ணி வந்து கட்டுற அளவுக்கு இருக்குது அதனால எப்பவுமே மாடித்தோட்டத்துக்கு வந்தாவே பார்த்தீங்கன்னா பூ வந்து பறிச்சுட்டு போயிடுறது சரி கொஞ்சம் வந்து பூ வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறதில்லை நான் உங்களோட ரெகுலர் ரொட்டீன் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் உங்களோட மாடித்தோட்டம் மிஸ் பண்ணுறேன் நீங்கள் பால் கறக்கிற விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுறேன் உங்களோட குக்கிங் வந்து மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளோட ரொட்டீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரொட்டீன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதும் மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ரொட்டீன்ஸ் வந்து பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கும் தெரியும் அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்து சாமிக்கு வந்து பூ வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செம்பருத்தி பூவும் பறிச்சாச்சு அதுக்கப்புறம் மாடித்தோட்டில் கொ ஒரு சில அந்த பராமரிப்புகள்லாம் இருந்தது அந்த காஞ்சி இலைகள்லாம் வந்து நறுக்க வேண்டியது இருந்தால் அதெல்லாமே நறுக்கிட்டு Yeah. <sighs> அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் கறக்கக்கூடிய வேலை இருக்குது பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கிறதுக்கு முன்னாடி வந்து கீரை வந்து ஆஞ்சி வச்சுட்டு போயிடு அதுக்கப்புறம் போய் பால் கறந்துக்கோ அப்படின்னாங்க சரி பாட்டி கூடயே உட்காந்து கீரை வந்து டக்கு டக்குன்னு ஆஞ்சி எடுத்து வச்சாச்சு காலையில் வந்து நம்ம ஆஞ்சோம் ஆஞ்சினோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிரும் தலை வந்து கொஞ்சம் அப்படியே மாதிரி இருக்கும் நம்ம ஆஞ்சிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போவே ஆஞ்சி எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோன்னா காலையில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் பால் கறக்க ரெடி ஆகிறனோ இல்லையோ இவன் வந்து ரெடி ஆயிடுவாங்க அந்த பால் கறக்கிற டைம் ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கூடவே வருவான் அப்படி நம்ம காலை சுற்றிக்கிட்டே இருப்பான் ஏன்னா உனக்கு வந்து சாப்பாட்டில் வந்து பால் ஊற்றிச்சா பிடிக்காதுங்க வெறும் பாலை வந்து அப்படியே குடிக்கணும் அவனுக்கு அதுக்காகவே பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான் இதுக்கப்புறம் நம்ம வந்து பால் கறந்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடு மட்டும்தாங்க பால் இருக்குது ஜஸ்ட் வந்து நம்மளோட வீட்டு தேவைக்காக மட்டும்தான் பால் இருக்குது ஒரு ஒன் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பக்கத்தில் வந்து ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு குழந்தைக்காக பாலுக்காக ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க காலையில் ஒருத்தவங்க வந்து வாங்குவாங்க ஈவினிங் ஒருத்தவங்க வந்து வாங்குவாங்க அவங்க போக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும் தான் பால் நான் பால் கறக்க ஆரம்பிச்சதே வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அந்த பால் அந்த ஆசை வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து பால் கறக்கிற டைமு அம்மாலாம் வந்து பால் கறந்துட்டு இருப்பாங்க அம்மா கூட அந்த ஃபுல் டே நம்ம வந்து பிரிஞ்சிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட்டுத்தரையில் போய் அம்மாட்ட நின்றுட்டு பேசிகிட்டே இருப்பேன் அம்மா பால் கறந்துட்டே வந்து பேசுவாங்க அந்த சவுண்டு எனக்கு அவ்வளோ ஈர்ப்பாக இருக்குங்க அப்போவே வந்து அம்மா நான் பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் அது கை வந்து பயங்கரமாக வலிக்குங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பால் கறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாடு பாருங்களேன் அப்படியே பூனையுமே பார்த்துட்ருக்கான் நீ எதுக்கிட்ட டெய்லி வந்து இருக்க இவங்க வராங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது நீ ஏன் வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்குது அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் கறக்குற வரைக்கும் நம்மள அப்படியே சுற்றி சுற்றி வருவான் பாருங்களேன் பின்னாடியே நின்றுட்டுருக்கான் சீக்கிரமாக கறந்து முடிங்க எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு பூனை கிடையாதுங்க மொத்தம் அஞ்சு பூனை இருக்காங்க அஞ்சு பூனைலையுமே வந்து செல்லம் யாருன்னா இவங்க தான் இவங்க வந்து பத்தாவதுக்கு வந்து ப்ரெக்னென்ட்டாகவே இருக்காங்க அப்படிங்கிறால வீட்டில் எல்லாேருமே ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க கரெக்டாக வந்து காலையில் அஞ்சு ஆனால் காம்பவுண்ட் மேலே வந்து உட்காந்துருவாங்க அதேமாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படா பால் கறக்க வருவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமத்தாக போய் தூங்கிடுவாங்க மோஸ்ட்லி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க போகும் கொஞ்சம் நேரம் தோட்டத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்புறம் குழந்தைங்க கூட கொஞ்சம் விளையாடுறது அதுக்கப்புறம் பால் கறக்கிறது இந்த மாதிரி தான் போகும் ஹோப் என்னோடய ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய் டேக் கேர்